நிற்கிறார். எதிரணி 40% உள்ள அணி சதராம இருந்ததுன்னா இந்த கமலாசனுக்கு 2.5 ஒரு வேல்யூ இருந்திருக்கும். இன்னைக்கு பிரபல தமிழ் தினசரியில ஹெட்டிங் கமலாசன் ஆதரவுங்கிறது. அந்த அளவுக்கு கமலாசனுக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்குது. மையம் பண்ணாரு அப்படி பேட்டிங்களா இப்படி பேட்டிங்களா சொல்லக்கூடியவங்க இவர் ஒரு ஆளாட்டே மதிக்க இல்லையே. அந்த ஓட்டு போனதும் அரசியல் விட்டு போயிட்டாருல சொன்னீங்க. திமுக வந்து பயப்படுறாங்களா சார் இந்த எலெக்ஷன் ஒரு போட்டியே இருக்காது தம்பி. சும்மா நமக்கு வந்து வெப் டிவி ஓட்டுறதுக்கு டிவி சேனலை ஓட்டுறதுக்கு பத்திரிகையில் பரபரப்பாக எழுதுறதுக்கு சும்மா பேசிக்கிடலாம். உண்மை நலமா அது இல்லை. ஒன் சைடட் எலெக்ஷன் தான். வர நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவாங்க, பாமக உள்ளே வருவாங்க. சில சில பைத்தியகாரத்தனமாக சிலர் யோசிச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் எல்லாம் அந்த அணியை சிதறடிச்சு தோத்தாலும் பரவாயில்ல, சிதறவங்கள தான் மேல வந்து 26ல ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைச்சலான்னு பாக்குறாரு. இது தவறான வீகம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னு நான் நம்பவே இல்லை. அந்த இடத்துல மோடி பிரதமருங்கிறத ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, ஆனா இபிஎஸ் சொல்லலை. ஏன் இபிஎஸ் சொல்லலைங்கிறத வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை போன்றவங்கலாம் சுட்டி காட்டி கேட்கணுங்கிறது என் போன்ற மோடி சப்போர்டர்ஸோட ஒரு விருப்பமா இருக்குது. திமுக எம்பிக்கள் தான் வந்து ஆளுநரை மாத்தணும்னு குடியரசுத் தலைவருக்கு போய் மனு கொடுத்தாங்க. சரி, தமிழக மக்களுக்கு நீதி நியாயத்துக்கு சொல்லுமா, எடப்பாடியும் போய் பாத்துட்டாருங்க. அப்ப தமிழக மக்களுக்கு இந்த இதுல ஈர்ப்பாகி இதுலதான் ஓட்டு போடுவாங்கன்னா தமிழக மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? எடப்பாடியும் சரண்டர் ஆயிட்டாரு, பன்னீர் அங்க உள்ள ஆளுதான். திமுகவும் இதுன்னு சொல்றீங்க, அப்ப தமிழக மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? இதை மட்டும் வச்சு சொல்ல, இப்பனா நீட் தேர்வு மசோதா, ஆன்லைன் ரம்மி, இந்த மசோதாலாம் வந்து நிலுவையில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான். சரி, ஆன்லைன் ரம்மி கவர்னர் கையெழுத்து போடல, எடப்பாடி கையெழுத்து ஏன் போடல? நீ போய் எங்காக்க மாட்டேங்கிறாரு. அவங்க வந்து பாஜகவுடைய ஒரு இணக்கமான கூட்டணிகள். அப்ப யாருதான் பாஜக எதுக்காங்க? ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஈரோடு இடைத்தேர்தல், இது ஒரு இடைத்தேர்தலை மட்டும் பார்க்க முடியாமல் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பல யூகங்களுக்கு வந்து வழிவகுத்திருக்கு. இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் என்னென்னா, மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து நான் லெஃப்ட்டும் கிடையாது ரைட்டும் கிடையாது, நான் வந்து சென்ட்ரிஸ்ட் மையம், அதனால தான் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு தேர்தல் சம்மந்தமான ஒரு விளம்பர படங்கள்லேயும் வந்து குடும்ப அரசியல், ஊழல் கட்சி, இதுக்கு எதிராக தான் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்து கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த நகர்வை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 2019 கமலஹாசன் களத்துக்குள்ளே வந்து நீங்கள் சொன்ன இதெல்லாம் சொல்லி 4% ஓட்டுக்கிட்ட எடுத்தார். எடுத்த பிறகு அவர் ஏதாவது இடைத்தேர்தல் சந்திச்சாரா? இடைத்தேர்தல் சந்திக்கலை. உள்ளாட்சி தேர்தல் மட்டும் களத்தில் இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சந்தித்து இது பண்ணார். பட் அவர் எடுத்த ஓட்டு 2021 சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 தொகுதியில் ஒரு டில்ட்டிங் ஓட்டு ரெண்டு அணிகளுக்கு இடையில் இருந்தது. அப்போ ரெண்டு அணிகளுக்கு இடையில் 8 மக்களவையில் பேலன்சிங் ஓட்டு அவர் வச்சுருந்தார். ஆனால் ஒரு அணி செதறிட்டு, எடப்பாடி பழனிசாமி நம்மக்கிட்ட தான் எல்லாமே வரும், நம்மக்கிட்ட தான் எல்லோரும் நிற்பாங்கங்கிற சூழ்நிலையில் இவர் பாமகவை தள்ளிட்டாரு. பன்னீர்செல்வத்தை தள்ளிக்கிட்டு பாஜகவையும் அவர் அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வியூகம் அமைச்சு எதிரணி செதறிடுச்சு. எதிரணி செதறின பிறகு பெரிய வெற்றி பெற்ற திமுக அணிக்கு மத்தியில் மக்கள் நீதி மையத்துக்கூட வாக்கு கூட வேல்யூ என்ன? அந்த நீங்கள் எதிரணி 40% உள்ள அணி சதராமல் இருந்ததுன்னா இந்த 2.5%க்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும், கமலஹாசனுக்கு 2.5%க்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும். எதிரணி தான் 40% எடுத்த அணி தான் பாஜக தனியாக, அதிமுக எடப்பாடி தனியாக, அதிமுக பன்னீர்செல்வம் தனியாக, பாமக தனியாக அணி நாலாக போயிட்டாங்களே. அதுக்கப்புறம் இந்த அணிக்கு வந்து மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் என்ன இந்த வாக்குகளுக்கு, தினகரன் வாக்குகளுக்கும் கமலஹாசன் வாக்குகளுக்கும் முக்கியத்துவம் இருக்க முடியும்? பட் கமலஹாசன் இந்த சூழ்நிலையிலும் காங்கிரஸ்ஸு முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியோட ஜோடா யாத்திராவில் கலந்துக்கிட்டு, இந்தியாவிலே ஒரு பாப்புலரான செலிபிரிட்டி கமலஹாசன் தான் அதில் கலந்துக்கிட்டது. மற்ற எல்லாரை விடவும் பாப்புலரான ஒரு கமலஹாசன் தான், ஏக் துஜே கேலியோ, மரோ சரித்திரா, சுவாதிமுத்தியும், சாகர சங்கமம், இது ரெண்டு தெலுங்கு, அது கன்னடம், அது இந்தி, தமிழ் நமக்கு தெரியும். இப்போ உள்ள ரெக்கார்ட் பிரேக்கு விக்ரம் உட்பட அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, அவர் கலந்துக்கிட்டார். அந்த புள்ளியில் காங்கிரஸ் இங்கே ஆதரிக்கும் நிற்கும்போது காங்கிரஸ் ஆதரிக்கிறார். அதை வந்து முதல்வர் ஸ்டாலின் வரவேற்கிறார். ஸோ கமலஹாசனுக்கு அரசியல் அரங்கத்தில் ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு, அதுதான் மேட்ரு. அந்த 8 தொகுதிக்குள்ளே அவர் டில்ட்டிங் பேட்டருங்க, டில்ட்டிங் ஃபேக்டருங்கிறது அடிப்படையில் அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க. அது ஒரு நியாயமான ஒரு தரவுகளின் அடிப்படையில் உள்ள ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி. அதுக்கு அவர் தகுதியானவர் தான், அவர் கட்சி தகுதியானவர் தான். ஆனால்
அந்த 40%ங்கிறது செதறி வட தமிழகத்தில் உள்ள பாமக தனியாக, இங்கே பன்னீர் தனியாக, மேற்கில் உள்ள எடப்பாடி தனியாக, பாஜக தனியானி போகும்போது அந்த முக்கியத்துவம் தானே முடிஞ்சு போகுது. அப்போ முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலையில் ஒரு காங்கிரஸ் கனெக்ஷனில் திமுகவை ஆதரிக்கும் போது சூப்பர் ஃப்ளோஸ் தான் திமுக அணிக்கு. என்றாலும் ஸ்டாலின் அதை வரவேற்கிறார். ஸ்டாலின் அதை இன்றைக்கி வரவேற்றதுனால இன்றைக்கி பிரபல தமிழ் தினசரியில் ஹெட்டிங் கமல்ஹாசன் ஆதரவுங்கிறது. அந்த அளவுக்கு கமல்ஹாசனுக்கு இன்றைக்கி ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்குது. இது அவர் இன்னைக்கு வந்து அவர் ஒரு முடிவு எடுத்ததுனால மையம் பண்ணார், அப்படி போயிட்டீங்களே இப்படி போயிட்டீங்களே சொல்லக்கூடியவங்க. இவர் ஒரு ஆளாட்டே மதிக்க இல்லையே, அந்த ஓட்டு போனதும் அரசியல் விட்டு போயிட்டாருன்னா சொன்னீங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு அவர் வந்து நின்றுருக்கார் இல்லையா. இப்போ நான் எதிர்கொள்க உள்ளவன் தான், அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஒரு நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவருங்கிற அந்த மதிப்பு மரியாதையும், அவர் குடும்பத்தின் பால் எனக்குள்ள மரியாதை, தியாகம் பெய்து எந்த பலன் அடையாத குடும்பங்கிற மரியாதை அவர் மேலே எனக்கு ரிஃப்ளெக்ஷன் உண்டு. பட் ஒரு அரசியல் ரீதியான ஒரு இதில் தேசிய எண்ணம் கொண்டவர் நானும் அவருங்கிறதுல உடன்பட்டாலும் கூட, அவர் வந்து இந்துத்துவ எதிர்ப்பு செகுலரிச ஆதரவுங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பார். அதில் நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய உண்டு. எனிவே, ஒரு அரசியல் அரங்கத்தில் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் தினகரன் தனக்கு ஒரு முக்கியத்துவத்துக்காக போராடுறார். அவரும் 5.5% ஓட்டு எடுத்தவர். அவர் ஆர்கே நகரில் ரிட்டைலிங் உதயசூரியனையும் தோக்கடித்தவர். என்றாலும் முக்கியத்துவத்துக்காக ஸ்ட்ரகிளிங் போராடிட்டு இருக்கிறாரு. கமல்ஹாசனுக்கு அந்த காங்கிரஸ் அந்த நேஷனல் செகுலரிசம் இந்த இதுக்குள்ளே ஒரு புள்ளி கிடச்சிருக்குது. அதை ஸ்டாலின் குறுக்க அனுப்பாங்கன்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. ஸ்டாலின் வந்து கலைஞரோட நுணுக்கமாக நுண்ணி அரசியல் பண்ணக்கூடியவர், அதுக்குள்ளே நிற்க மாட்டார்னு சொல்லும்போது ஈஸியாக அந்த அலையன்ஸுக்குள்ளே அவர் வந்து கமல்ஹாசன் அடாப்ட் ஆகிட்டார். என்னமோ பார்லிமெண்ட் தேர்தல் எப்படி என்னங்கிறதெல்லாம் இட் இஸ் ஒரு 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 1.5 வருஷத்துக்கு மேலே கால சூழல் இருக்குது. இல்லை, ப்ரெஸ் மீட்டில் அதை கேட்டிருப்பாங்க, எம்பி எலெக்ஷனுக்கு நின்றதுக்கு ஆசையான்னு கேட்டதுக்கு அதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ அவர் எம்பி எலெக்ஷன்லும் இதே கூட்டணியில் நிற்கிறதுக்கு தான் அவர் நிச்சயமாக ஆசைப்படுறாரு. அதில் ஒன்றும் இல்லை. இந்த அணிக்கு வந்து எதிரணி சதுரனதில் அவங்க வந்து சூப்பர் ப்ளோஸ் தான் இருக்கிறாங்க. அந்த அணி வந்து 71, 80, தென் 2004, 2019 4 எலெக்ஷனில் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. 2009 ஜெயலலிதா ப்ளஸ் சீமானில் ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு 16 தொகுதியில் 8 தொகுதி காலியாச்சு. திமுக ஒரு 4 தொகுதி காலியாச்சு. திமுக வந்து ஒரு 20% கிட்ட தான் காலியாச்சு, 20%க்குள்ளே தான் காலியாச்சு. காங்கிரஸ் 50% காலியாச்சு. 2009 மட்டும்தான், கடைசியாக வந்து 2019 இந்த அணி வெற்றி அணியாக தான் இருக்குது. ஸோ வெற்றி அணியில் கமல்ஹாசன் உள்ளே வந்திருக்கிறாரு. இது வந்து திமுகவை பலப்படுத்தும், திமுகவை பலப்படுத்தும். ஏன்னா மற்ற இருக்கவங்களும் அந்த அணிக்குள்ளே ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஸ்டாட்டு இருப்பாங்க. கமல்ஹாசனுக்கும் ஒரு அகாமடேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்குள்ளவில் அதை தான் சொல்ல முடியும், பொறுத்திருந்து பார்ப்போம். கமல்ஹாசன் எதிர்பார்க்குறாரு, அதுக்கான தகுதிகளும் இருக்குது, வாக்கு பலமும் இருக்குது, அவருக்கு எதிர்ப்பு வாக்குகளும் இல்லைங்கிறதான் புள்ளி. ஆனால் அந்த அண்ணாச்சி பாஜக அணி சிதராம 40% அணி இன்டாக்டாக இருக்கும்னா கமல்ஹாசனுக்கு இந்த முக்கியத்துவம், 98 பாமகக்கு ஒரு முக்கியத்துவம் வந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கும். அந்த முக்கியத்துவம் இல்லை, அதே வேளையில் ஒரு அகாமடேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சார், இப்போ அப்படியே அதிமுக பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவுது. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தனித்து போட்டின்னு அவர் அணி அறிவிச்சிட்டாரு. ஓபிஎஸ் நான் தனித்து போட்டிடறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து யாருக்கு சார் அரு ஆதரவு தெரிவிக்கிறாரு? ஓபிஎஸ் அணிக்கா இல்லை வந்து இபிஎஸ் அணிக்கா? ரெண்டு அணியும் ஒன்றா சேர்ந்து வரணும்னு ஆசைப்படுறாரு. அது வந்து அண்ணாமலை பாஜக வளர்க்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு தலைவர்னாலும் கூட, இன்றைக்குள்ள கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷனில் 2024 தமிழ்நாட்டை வச்சு மோடி வரலை, 14 வரல, 19 வரலை, இந்த 24 14-19 கிடைச்சதை விட மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சுனில் கனகோலு கோத்ராவை வச்சு இந்துக்களை மோடி பக்கம் கன்சால்டேட் பண்ணக்கூடிய வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்துக்கள்னு சொல்லக்கூடாது, தேசபக்தி உள்ள இந்தியர்களை கன்சால்டேட் பண்ணக்கூடிய வேலையை சுனில் கனகோலு பண்ணிட்டாருங்கிறத அனில் ஆண்டனி, ஏகே ஆண்டனிக்கு சன்னே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ தேசபக்தி உள்ளவங்க ஏகே ஆண்டனி மாதிரி மேன் ஆஃப் கேரக்டர், மேன் ஆஃப் பிரின்சிபல், அந்த ரத்தத்தில் வந்தவர் அனில் ஆண்டனி. அவர் வந்து தெளிவாக மோடி பக்கம் உள்ள நியாயத்தை பண்ணுறாரு. ஸோ அது இந்துக்களை கன்சால்டேட் பண்ணி விடுறது மட்டுமில்லை, நியாய உணர்வு உள்ள கிறிஸ்தின் முஸ்லீம்களையும், நாட்டு பற்று உள்ள கிறிஸ்டின் முஸ்லீம்களையும் மோடிகிட்ட கன்சால்டேட் பண்ணி விடக்கூடிய இது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ், அதுக்காக கேரளாவில் சீட்டு கன்வெர்ட் ஆயிரும் நாம் பொய்யா சொல்லதுக்கு தயாரில்லை. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு மிகப்பெரிய வெற்றியை மோடிக்கு கொடுக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டை மையமாக வச்சு ஒன்றும் 14-19 மோடி பெறலை. 24 இதை விட பெரிய வெற்றியை பெறுவார். சுனில் கனகோலு மிதுன் பழனிசாமி கனவெல்லாம் அங்கே ஒன்றும் பலிக்காது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில்
மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட். இங்கேயும் சில சீட்டு கன்வெர்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், ராமதாசு, இப்படி பாஜக வர வாய்ப்புள்ள தினகரன் போன்ற எல்லாருமே சேர்ந்து இருந்தால் தான் ஒரு குறிப்பிட்ட அளவு சீட்டாவது கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான ஸ்ட்ராட்டஜியை தான் பாஜக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. பாஜக தனிச்சு நிற்கணும், ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிற்கணுங்கிற ஒரு கருத்தை நம்ம முன் வச்சோம். பட் அந்த நேஷனல் பார்ட்டி அவங்க தான் அவங்க முடிவெடுப்பாங்க. பல இன்புட்ஸை கேட்டுக்குவாங்க. பெரும்பாலும் நம்ம இன்புட்ஸு நடக்கும், சில இது நடக்காமலும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யோகி ஆதித்யநாத்தை சீஃப் மினிஸ்டராக வச்சு எலெக்ஷனை சந்திக்கிறதுல எதிர்போட்டு இருக்குங்கிற புள்ளியை சொன்னோம். அவங்க எதிர்போட்டு உள்ள புள்ளியை நியூட்ரலைஸ் பண்ணி யோகி ஆதித்யநாத்தையே ப்ரொஜெக்ட் பண்ணி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுன்னு ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டராக கண்டினியூ ஆகிறாரு. மீண்டும் முன்ன விட ஒரு 4% ஓட்டு அதிகம் பெற்று ஆதித்யநாத் வெற்றி பெற்றிருக்கார். ஸோ அவங்க அந்த பலர் கொடுக்கக்கூடிய இன்புட்ஸில் அவங்களுக்கு எது பெற்றோ அதை எடுத்துக்குவாங்க. இவர் எதியூரப்பாவை மாற்றிக்கிட்டு இவர் லிங்காயத் தான் இருக்கணுங்கிற கருத்தை நம்ம சொல்லணும் சொன்னோம். அது அவங்க அது ரீசனபிளுங்கும் போது அதை எடுத்துட்டாங்க. ஏன் பிஎல் சந்தோஷ் வருவார்னு நம்ம ரங்கராஜ் பாண்டே சொன்னார். நம்ம பிஎல் சந்தோஷ் ஆர்கனைசிங் இதில் ஒரு பெரிய லெவலில் பார்ட்டிக்கு ஃபுல் டைமராக இருக்கிறார், அது நோ டவுட். எஸ் இதை முடிச்சுக்கிறேன். அந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம இவர் தான் வருவார்னு சொன்னோம், அவங்க எடுத்து. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கண்டெஸ்ட் பண்ணுறது பாஜக நல்லதுன்னு ஒரு கருத்தை நம்ம சொன்னோம். பட் அவங்க வந்து அவங்க கட்சிக்கு எது நன்மைங்கிற லெவலில், திமுக அணி பலமான அணி, பல முறை வெற்றி பெற்ற ஒரு அணி, 53% ஓட்டு 19 கிடைச்ச அணி, கமல்ஹாசனும் அதுக்குள்ளே போகும்போது மற்ற எதிரணி சிதறக்கூடாது, மேக்சிமம் எதிரணி ஒற்றுமைக்காக பாஜக பாடுபடுறாங்க. மீண்டும் ரெண்டு வரும் ஒன்றா சேர்ந்து ரிட்டையில் நிற்கணுங்கிறது தான் பாஜகவோட விருப்பமாக இருக்குது. அதை வந்து எடப்பாடி எந்த அளவுக்கு அட்கேர் பண்ணுவார் கேட்பாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் கொங்கு பகுதியில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் வந்து யார் பெரியவன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் இருக்குன்ட்டும் கேள்விப்படுறோம். அதே மாதிரி இப்போ வந்து ஓபிஎஸ் தனியாக நிற்கிறதுனால ஓட்டு சிதறதான் சார் வாய்ப்பு இருக்குது. இல்லை, அதுதான் பாஜக வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. ஒரு இபிஎஸ் ஓபிஎஸ் இருந்தால் தான், ரெண்டு பேர் இருந்தால் தான் ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் அந்த அதிமுகவுக்கே கிடைக்கும், அல்லது வேறு இமேஜ் போயிடும், அது நெகட்டிவிட்டி அந்த இமேஜில் வந்துடும். ஸோ அந்த புள்ளிக்குள்ளே எல்லா தோற்று போன எல்லாரும் ஒன்றா சேர்த்து தான் ஜெயலலிதா 98 வாஜ்பாய் தலைமையில் வெற்றியை பெற்றாங்க. பாருங்கள், பாஜக தோற்று போச்சு. அன்னைக்கே பாஜக 2.7% வாக்கெடுத்து எடுத்து பாருங்கள். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 96 பாஜக நியர்லி 3% ஓட்டு எடுத்திருக்குது. நான் இதை குறை சொல்லலை, 30 இன்னும் அந்த பொசிஷனில் தான் இருக்குங்கிற அந்த புள்ளி வந்து ஒரு கட்சி வளர்ச்சிக்கு வந்து ஒரு வேதனைக்குரிய புள்ளிங்கிற போது இப்போ உள்ள தலைவர் பெற்றா கொண்டு வரங்கிற எதிர்பார்ப்பில் நான் அந்த புள்ளியை பதிவு பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து தோற்று போன பாமக, தோற்று போன மதிமுக, தோற்று போன அதிமுக. ஜெயலலிதாவே 96 தோற்று போயிட்டாங்க, மிக மோசமான தோல்வி, அதிமுகவின் வரலாறு காணாத தோணி. தோற்று போனவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வாஜ்பாய் பிரதமர்னு முன்னிறுத்தி வெற்றியை பெற்றாங்க 98. இன்றைக்கி தோற்று போனவங்கெல்லாம் செதறாங்க. பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜிக் டீம் என்ன பார்ப்பாங்கன்னா, தோற்று போனவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து ஜெயலலிதா ஒரு வெற்றியை கொடுத்தாங்க, வாஜ்பாய்க்கு இங்கே நெகட்டிவ் இல்லை, பாஜகவுக்கு நெகட்டிவ் இல்லைன்னு பாஜக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை முன்னிறுத்தி வெற்றியை கொடுத்தாங்க. இப்போ வந்து எடப்பாடி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லும்போது, எடப்பாடி பழனிசாமியோட நோக்கமெல்லாம் அந்த அணியை சிதறடித்து தோத்தாலும் பரவாயில்ல, சிதறவங்களில் தான் மேலே வந்து 26 ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைச்சலான்னு பார்க்குறாரு. இது தவறான வீகம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்னு நான் நம்பவே இல்லை. எதிர்கட்சியாக இருக்கும்போதே அபகரிக்க பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி அபகரிக்க பார்க்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்தை விட்டு விலகி போவாருங்கிற எண்ணம் தான் மக்கள் மத்தியில் வரும். ஸோ பாஜகவுக்கு நோக்கம் எடப்பாடி தன்னோட அளவு உயரம் இவ்வளவுங்கிறத ஒத்துக்கணும். பன்னீரும் பாஜகவோட ஒரு எண்ணத்துக்கு தக்கன ஒத்துக்குவார். மற்ற பாமக அவங்க வெயிட்டானவங்க தான், அவங்களுக்கு பாசிட்டிவ் ஓட்டு பலம் இருக்குது. வரக்கூடியவங்க எல்லாம் வச்சு 2024 மிகப்பெரிய பர்மிடபிள் அலைசான தொடர் வெற்றியில் இருக்கக்கூடிய அணியான தத்ரேயத்தை கோத்திர கவுல் பிராமணர்கள் மண்ணுன்னு தொடர்ந்து இந்திரா காந்தி குடும்பங்க நிரூபிக்கக்கூடிய அந்த ஒரு பிராமணர் மண்ணில் ஒரு குறிப்பிடத்தக்க சீட்டாவது மோடிக்கு வரணும்னா எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டியது அவசியங்கிற புள்ளியில் டெல்லி பாஜக நினைக்கிறாங்க. அப்போ இந்த எலெக்ஷனில் ரெட்டையில் ப்ரீஸ் ஆகி தொப்பி ரெட்டை மின்கம்பம் வந்த மாதிரி, தொப்பி ரெட்டை மின்கம்பத்தில் எலெக்ஷன் நடக்கலை, கவுண்டர் மாண்டாச்சு. அப்படி ஆனாலும் கூட பரவாயில்ல, அந்த சூழ்நிலையில் மீண்டும் ரெட்டையில் ஒன்று சேரணும்னா, ஒன்று சேர்ந்து சிம்பல் கிடைக்கணும்னா இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்று சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு
குறிப்பிடத்தக்க இடங்கள், பாஜகவுக்கு வளர்ந்திருக்குங்கிற அந்த புள்ளியில் இரட்டை இலக்கத்தில் இடங்கள், பாமகவுக்கு கணிசமான இடங்கள்னு மீண்டும் ஒரு அலையன்ஸை இது பண்ணி ஒரு எதிர்ப்பு ஓட்டுகள் எந்த அளவுக்கு உதவி பண்ணுது, மைக்ரோ மேனேஜ் எந்த அளவுக்கு உதவி பண்ணுது, இதெல்லாம் பார்த்து சில இடங்களை வெற்றி பெற முடியுமாங்கிறதான் பாஜகவோட நோக்கமாக இருக்குது. பன்னீர்செல்வம் அதுக்கு தயாராக தான் இருக்கிறாரு. எடப்பாடி என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே வேளையில் இரட்டையில் வந்தால் இடத்தில் ஜெயித்து நான் சொல்ல மாட்டேன். இரட்டையிலே ஜெயலலிதா டெபாசிட் இழந்தாங்க. மதுரை மத்திய மதுரை மேற்கெல்லாம் ஒன்றும் வரல, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். பட் இரட்டையிலே வந்தால் ஒரு பொது தேர்தலுக்குள்ளே ஒரு சில சீட்டாவது மோடி லீடர்ஷிப்புக்கு கன்வெர்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்துல மோடி பிரதமருங்கிறத ஓபிஎஸ் சொல்லிட்டாரு, ஆனால் இபிஎஸ் சொல்லலை. ஏன் இபிஎஸ் சொல்லலைங்கிறத வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை போன்றவங்கள்லாம் சுட்டிக்காட்டி கேட்கணுங்கிறது என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸோட ஒரு விருப்பமாக இருக்குது. ஓபிஎஸ் தன்னோட லாயல்ட்டியை மோடிக்கு காட்டுறாரு, இபிஎஸ் அதை சொல்லி வருவாராங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. சொல்லி வர்றது அவருக்கும் நல்லது, அந்த அணிக்கும் ஒரு சில சீட்டுகள் கன்வெர்ட் ஆகுதுக்கு ஒரு வாய்ப்பு வருமாங்கிற ஒரு பார்வையில் இருக்கு. ஏன்னா சசிகலாவும் சொல்லியிருக்காங்க, ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றிணையணும், அதுக்கான முயற்சிகளும் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்று நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே ஒன்றிணைச்சிருவாங்களா சார்? சசிகலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை, அவங்க பெரிய ஸ்டேச்சர் உள்ளவங்க, ஜெயலலிதாவின் தோழி, ஒரு பெரிய ஸ்டேச்சர் அவங்களுக்கு இருக்குது. தினகரன் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், 2.5% ஓட்டு எடுத்திருக்காரு, 5.5 எடுத்தார், 2.5 எடுத்தார், ஆர்கே நகரில் அண்ணா திமுகவையும் திமுகவையும் தோற்கடிச்சு காட்டினார். ஆளுங்கட்சியான இரட்டையில் ஒரு இலை இபிஎஸ், ஒரு இலை ஓபிஎஸ்னு இருந்தவங்களே 26%க்கு தினகரன் தள்ளினாங்கன்னா அவங்க பலத்தை 26%க்கு அன்னைக்கு தள்ளினார். அப்போ அவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வேல்யூ அடிஷனாக இருப்பாரே தவிர, சசிகலா அவங்க வந்து இந்த அணிக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, வெளியிருந்து ஆதரவு தெரிவிப்பாங்க. அவங்க தான் அதிமுக நல்லா வாழணுங்கிற எண்ணம் இருக்கனால அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. அவங்க பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்ன்னு சசிகலாவை நான் சொல்ல விரும்பல. இப்போ இரட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார்? சாதிக்கலி வழக்குப்படி பார்த்தா இவர் எடப்பாடிக்கு கிளைம் இருக்குது. நம்ம எடப்பாடிக்குள்ள கிளைமை எந்த இடத்துலையும் மறுத்து சொல்லலை. அதே வேளையில் அதிமுக கான்ஸ்டியூஷன் படி திருநாக்கர்ஸ் வர்சஸ் ஜெயலலிதா வழக்குப்படி பார்த்தா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டுவருக்கும் தான் ரிட்டலங்கிற புள்ளியில் தான் தேர்தல் ஆணையத்தில் இன்றைக்கும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம், அது வந்து எப்படி தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஒருவேளையில் தேர்தல் ஆணையம் முடக்கிட்டாங்கன்னா அந்த தேர்தலே நடக்காமல் இருந்து மீண்டும் ரெண்டு வரும் ரிட்டைலையில் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ரிட்டைலில் கிடைக்கும். ரிட்டைலில் ரெண்டு வரும் கையெழுத்து போட்டாதாங்கிற புள்ளியில் தான் வரும்னு நினைக்கிறேன். காரணம், ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவையும் கலத்தி விட நினச்சார்னா ஓபிஎஸ் தான் அதுக்கு ஒரு செக்காக இருக்கிறாரு. அந்த வகையில் ரெண்டு பேருக்கும் ரிட்டையில் இருந்தான்னா பாஜகவுக்கே ஒரு கேரண்டி இருக்கும். இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல், அந்த தேர்தல் தொகுதி நிலவரம் எப்படி சார் இருக்குது? ஏன்னா வந்து தேர்தல் தேதி அறிவித்த உடனே உடனடியாக திமுக வந்து வேட்பாளர் அறிவித்து பணியை தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி 11 அமைச்சர்கள் எம்பிக்கள் கொண்ட குழுலாம் திமுக அறிவிச்சாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கி வந்து ஒரு 106 பேர் கொண்ட குழுவை வந்து அறிவித்து பணிகளை வந்து வெகு விரைவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து திமுக வந்து பயப்படுறாங்களா சார் இந்த எலெக்ஷனில் ஒரு இறை தேர்தல் நம்ம தோத்துட்டோம் என்ன பண்ணுறது, நானும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர்கள்லாம் உள்ளார தொகுதியில் இறக்கி வேலை பார்க்குறாங்க. இப்போ போட்டியே இருக்கா தம்பி, திமுகவுக்கு போட்டியே இருக்கா? எடப்பாடி அதிமுக முழு அதிமுகவையும் ஈரோடு தொகுதிக்கு என்னங்க, ஜெயலலிதாவே டெபாசிட் இழந்தாங்க பெண்ணகரத்தில். என்றைக்கு தம்பி ஆளுங்கட்சியாக திமுக இருக்கும்போது களத்தில் அதிமுக நின்றுருக்காங்க சொல்லுங்க? திண்டுக்கல்ல நின்னாங்கல்ல, திண்டுக்கல்ல மதுரை கிழக்கு மருங்காபுரில் நின்னாங்க இல்லையா ஜெயலலிதாட்ட? ஜெயலலிதா சரி, ஜெயலலிதா தானே தலைவர். பெண்ணகரத்தில் நின்னாங்களா? மதுரை மத்தியில் நின்னாங்களா? மதுரை மேற்குல நின்னாங்களா? அப்போ யார் நிற்பா? எடப்பாடிக்கா சும்மா ஒரு ஷோவை காட்டிக்கிட்டு அப்படி போவாங்களே தவிர களத்துக்குள்ளே அதிமுக நிற்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஐடி விங்கு, வெப் டிவி சேனல் இதிலெல்லாம் சும்மா பீலா விட்டுக்கிட்டு ஆ ஊன்னு நிற்பாங்களே தவிர களத்துக்குள்ளே அதிமுக நிற்பாங்கங்கிற இது எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. அது ஏன்னா கடந்த கால புள்ளி உரத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். மேலும் நான் இதை வச்சு இந்த இடைத்தேர்தலை வச்சு நான் எதையுமே மதிப்பு கொடுக்கல. ஏன்னா ஆர்கேனர் இடைத்தேர்தலே இபிஎஸும் ஓபிஎஸும் சொன்னாங்க 233க்கு பொருந்தாதுன்னு சொன்னாங்க. அது 34வது ஆர்கேனருக்கும் பொருந்தாமல் போச்சு. அதே மாதிரி இதுவும் வந்து 233க்கு பொருந்தக்கூடிய ஒரு தேர்தல் இல்லை. ஒரு பெரிய வெற்றி திமுக அணி பெறுவாங்க, அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் திமுக அணி வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன், கிராமப்புற உள்ளாட்சி தேர்தலையும் திமுக அணி வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னேன். ஏன் இந்த ஈரோடு கார்பரேஷன்லேயே ஒரு சீட்டு தானே அதிமுக வந்திருக்காங்க? இபிஎஸும் ஓபிஎஸும் ரெட்டே இல்லை, ரெண்டு இலையும் ஒன்றாக இருந்து 50-50 இருந்தும் ஒரு சீட்டு தானே வந்திருந்தாங்க. எங்கே போனாங்க?
அப்போ அதிலிருந்து என்ன பெரிய இந்த பிளவுகள் இதெல்லாம் இருக்கும்போது என்ன பெரிய இதை அவங்க உருவாக்கிற போகிறாங்க? டஃப் காம்படிஷன் கூட வாய்ப்பில்லைன்னு சொன்னேன். போட்டி கடும் போட்டிங்கிறதெல்லாம் சும்மா நமக்கு வந்து வெப் டிவியை ஓட்டுறதுக்கு, டிவி சேனலை ஓட்டுறதுக்கு, பத்திரிகையில் பரபரப்பை எழுதுறதுக்கு சும்மா பேசிக்கிடலாம். உண்மை நலமாக அது இல்லை. ஒன் சைடட் எலெக்ஷன் தான், திமுக அணி தான். நான் இதைத்தானே இப்போ நீங்கள் நகரப்புற உள்ளாட்சியெல்லாம் இதைத்தான் சொன்னேன். அதுதானே ஈரோடில் வந்திருக்கு. ஒரே ஒரு இடம் மட்டும் வன்னியர் கம்யூனிட்டி ஏரியாவில் கொஞ்சம் ஃபைட் பண்ணி நின்றுருக்காங்க. இப்போ வன்னியர்கள் ஃபைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஃபைட் பண்ணி ஒரே ஒரு வார்டு வந்திருக்கு. வேறு யார் ஃபைட் பண்ணா? எல்லாம் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டாங்க தம்பி. சும்மா இங்கே டைலாக் பண்ணி பேசிக்கிட்டு ஆகும்னு பேசுவாங்க. இதுவரை உள்ள நிலவரம் நகர்ப்புற உள்ளாட்சியில் படுத்துட்டாங்க, கிராமப்புற உள்ளாட்சியில் படுத்துட்டாங்க, என் எடப்பாடியிலே படுத்துட்டாங்களே, ரெட்டேலையில் தானே படுத்தாங்க. யார் வேணாலும் என்ன முன்னாடி உட்கார்த்தி வைங்க. ஐடி விங் ராய் சத்யன் நம்ம தம்பி தான், ஒரு நல்ல துடிப்பான இளைஞர், அந்த மதுரை பகுதியில் செல்வாக்கான ஒரு தம்பி தான். அவரை கூட உட்கார வைங்க. அதிமுக ஃபைட் பண்ணலை, மதுரை மத்தியில் ஃபைட் பண்ணலை, மேற்கில் ஃபைட் பண்ணலை, பெண்ணகரத்தில் ஃபைட் பண்ணலை, நகர்ப்புற உள்ளாட்சியில் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து நிற்கும்போது ஃபைட் பண்ணலை, கிராமப்புற உள்ளாட்சியில் ஃபைட் பண்ணலை, இது எடப்பாடியில் கீழே போயிட்டாங்க, ஈரோடு கார்ப்பரேஷனில் கீழே போயிட்டாங்கன்னு நான் ஆதாரத்தோடு அந்த தம்பிக்கே கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதை தாண்டி அவங்க ஃபைட் பண்ணி நிற்பாங்கன்னா அது பார்க்கும், எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதான் சொல்கிறேன். சார், பாமக அந்த தேர்தல் எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் அடுத்த தேர்தலில் வந்து கூட்டணியா திமுக கூட்டணிக்கு மேபி வர மாதிரி ஏற்கனவே கமல்ஹாசன் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. வெயிட்டிங் லிஸ்ட் 2, வெயிட்டிங் லிஸ்ட் 1, வெயிட்டிங் லிஸ்ட் 2 அப்படின்னு போகிறதுக்கு பாமக விரும்பலை. ஏன்னா கமல்ஹாசன் உள்ள இங்கே வந்தது காரணம் என்னென்னா, உதயநிதி ஸ்டாலின்கிட்ட நல்லுறவு இருக்குது, காங்கிரஸ் தலைமையில் நல்லுறவுக்கு இருக்குது, கமல்ஹாசனுக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை, கமல்ஹாசன் வர்றதுக்கு யாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை, பாமகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. பாமக வந்து கடைசியாக 7 MP சீட்டு நின்ற ஒரு கட்சி. கமல்ஹாசனும் சூப்பர் ஃபுளுவர்ஸ் தான், பாமகவும் சூப்பர் சூப்பர் ஃபுளுவர்ஸ் தான், அது உண்மை. நான் பாமக சூப்பர் ஃபுளுவர்ஸ்னு 2019 சொன்னேன். திமுக அணிக்கு பாமக சூப்பர் ஃபுளுவர்ஸு, பாமக இல்லாமல் திருமாவளவன் வச்சு வடக்க 20 தொகுதியும் அவங்க ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன், அது நடந்தது. இப்போவும் வந்து கமல்ஹாசன் வந்து காங்கிரஸ் ரூட்டு, உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி தலைவர். அவர் அரசியல் ரீதியாக லீடர்ஷிப்புக்குன்னு வயசுக்கு வரல, பட்டு ஸ்டாலினோட ரிஃப்ளெக்டட் குளோரி, ஸ்டாலினோட டெலிகேட்டட் பவர், முதல்வருக்கு மகங்கும்போது பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. அவர் கமல்ஹாசன்கிட்ட ஒரு நல்ல உறவில் இருக்கும்போது வந்து சினிமாட்டிக்காக கூட கமல்ஹாசன் ரசிகர், கமல்ஹாசனுக்கு படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவரோட வார்த்தைக்கு ஸ்டாலின்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். காங்கிரஸும் கமல்ஹாசனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, ப்ளஸ் கமல்ஹாசனுக்கு மைனஸ் ஓட்டு இல்லை, எதிர்ப்பு ஓட்டு இல்லை. அதனால் கமல்ஹாசன் அகாமடேட் பண்ணதுக்கு பொறுத்திருந்தான் பார்க்கணும், ஒரு வாய்ப்பு இருக்கிறதாட்ட நான் கருதேன். கமல்ஹாசனே சூப்பர் ஃபுளோஸ்ன்னு தான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பேட்டியில் முதல்ல சொல்லும் போதே சூப்பர் ஃபுளோஸ் தான் கமல்ஹாசன் சொன்னேன். அப்போ பாமக சூப்பர் சூப்பர் ஃபுளோஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ திமுக கூட்டணியில் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் சும்மா எடுத்து யாருக்கும் அள்ளி வீச மாட்டாங்க. அது எதிர்ப்போட்டு உள்ள கட்சிகளுக்கு ஸ்டாலின் அதை செய்ய விரும்ப மாட்டாங்கன்னு தான் கருதுறேன். அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிடுவாங்க, பாமக உள்ளார வருவாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியே போயிட்டு அதிமுக வந்து பிஜேபி கூட்டணி, ஐ மீன் எடப்பாடி தலைமையிலான அணி வந்து வெளியே வந்து ஒரு தனி பெரும்பான்மை கட்சியை உருவாகி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சில பைத்தியகாரத்தனமாக சிலர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அரசியலில் லாபத்துக்கு தான் இருக்காங்க. பைத்தியகாரத்தனமாக சுனில் கனகுலுவும் இவர் மிதுன் பழனிசாமியும் காசு கொடுத்து எழுத வைக்கிறதுக்கு நிறைய ஊடகவியலாளர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்காது. வெற்றி பெற்ற அணி அப்படியே தான் இருக்கும். அவர் ஜோதி பாசு மாதிரி தான் ஸ்டாலின் செயல்படுவார். இதுதான் புரூடன் பொலிட்டிஷியன், கருணாநிதியோட இன்டெலிஜென்டான ஒரு லீடராட்டு ஸ்டாலின் இருக்கிறார். எதிரணி இபிஎஸ் ஓபிஎஸ் பாஜக பாமக இவங்க எல்லாரும் தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒன்றா நின்று இதுக்குள்ள தினகரன் அங்கே இடம் பிடிக்க முடியாதவங்களெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பண்ணுறது தான் கரெக்டான பொலிட்டிக்ஸாக இருக்கும். கற்பனையாக அபத்தமாக அப்செட் பைத்தியகாரத்தனமாக சுனில் கனகுலுவும் மிதுன் பழனிசாமியும் கதை விட்டுட்டு திடுறாங்க, அது நடக்காது. சார், இப்போ உங்கள் கருத்து கணிப்பேன் சார், கட்சிகள் ஏதாவது ஒரு சில கட்சிகள் ஏதாச்சும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டணி ரெண்டு கூட்டணியும் எங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கவங்க யாருங்க விட்டுட்டு போவாங்க? வெற்றி பெற்றுட்டு இருக்கவங்க யாருங்க விட்டுட்டு போவாங்க? பாமக வெளியே வந்திருக்காங்க. எடப்பாடி நாலா போயிட்டாரு, எடப்பாடி தேரமாட்டாருன்னு பாமக சொல்றாங்க. இவர் திருமாவளவன் உங்கள் ஓட்டெல்லாம் தமிழ் தேசியம் சீமானுக்கு போயிட்டு இந்துத்துவாவுக்கு போயிட்டு, சீமான் பேரை சொல்லலை, இந்துத்துவாவுக்கு போயிட்டுன்னு எடப்பாடியே சொல்கிறாப்புல. அடுத்தாப்புல இவர் அழகிரி வந்து எடப்பாடியெல்லாம் தேரமாட்டார் அந்த ஓட்டெல்லாம் போயிட்டுன்னு சொல்கிறாப்புல. அப்போ எடப்பாடி பன்னீர்செல்வம் ஒன்றா இருந்தாலாவது ஒரு 33% ஓட்டு இதை நம்பி வருவாங்கன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, கமல்ஹாசனுக்கு 8 தொகுதியில் பேலன்சிங் ஓட்டு இருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு நம்பலாம். சதறி கடந்து
அவங்களே யார் பெரியவங்கன்னு சண்டை போட்டுக்கிற இடத்துல அவங்கள நம்பி யாருங்க கூட்டணி போவாங்க? எடப்பாடி மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னார். இப்போ பாஜக கமலாய வாசலில் கேபி முனுசாமியும் இவங்களும் காத்து கிடக்காரு. இதை பார்த்துக்கிட்டுமா உங்களை போன்றவங்க கேள்வி கேட்குறது எனக்கு ஆச்சரியம் மட்டும் இதோ இருக்குது. மலர் பேசுவாங்க, உங்களுக்கு என்ன வந்து? நிச்சயமாக எடப்பாடியே ஒரு பெரிய சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆளாட்டு மோடியே கருதல, 50-50 தான் மதிக்கிறாரு. திருமாவளவன் கருதல, யார் கருதியிருக்கா? இவங்களை யார் மதிச்சிருக்கா? அதைத்தானே நான் சொல்கிறேன். 15% ஓட்டு தாண்ட மாட்டாங்கங்கிறது தானே மிதுன் பழனிசாமிக்கும் இவர் சுனில் கனகுலுக்கும் நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன். நான் சொல்கிறது உண்மை தம்பி, நான் டேட்டாவை வச்சு சொல்கிறேன். மற்றவங்க கனவுல கற்பனையில் ஆசையை பேசிக்கிட்டு அது என்ன நடக்குதுங்கிற விஷயங்களே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெற்றி பெற்ற அணியை நோக்கி கமலஹாசனே போகிறாரு. எடப்பாடியோ அல்ல பன்னீர்செல்வத்தையோ பெரிய தலைவராக சொல்லி யார் வந்திருக்கா சொல்லுங்கள்? யாராவது வந்திருக்காங்களா? ஏன் சரத்குமார் கூட வரல. குடியரசு தினம் அந்த தேநீர் விருந்துக்கு ஆளுநர் அழைப்பு எடுத்தார். திமுக கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. முதல்வரும் மற்றும் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள்லாம் கலந்துருக்காங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக பாஜகவோட கன்ஃபரண்டேஷனை வர விரும்பலை. பாஜகவோட கன்ஃபரண்டேஷனை வர விரும்பலை. மைல்டாக போக விரும்புகிறாங்க. வெறுங்கரண்டி சாதம் உள்ள கரண்டி, சாதம் உள்ள கரண்டியை வச்சு மோதறதுக்கு விரும்பலை. இதுதான் திமுகவுக்கு நிலைப்பாடு. கூட்டணி கட்சிகள் அதிகாரத்தில் இல்லை, கூட்டணியாக திமுகவுக்குள்ளே இருந்தாலும் இந்த விஷயத்தில் தங்கள் நிலைப்பாட்டை கொள்கை அடிப்படையில் தெளிவாக கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்துகிறாங்க. கூட்டணி கட்சிகள் திமுகவோட கிரெடிபிலிட்டியோடு இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தைகள் திமுகவோட கவர்னர் எதிர்ப்பில் கிரெடிபிலிட்டியோடு இருக்கிறாங்க. காரணம் அவங்க அதிகாரத்தில் இருக்கிறது. ஏன்னா திமுக எம்பிக்கள் தான் வந்து ஆளுநரை மாற்றணும்னு குடியரசுத் தலைவருக்கு போய் மனு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து தமிழக மக்கள் வந்து திமுக மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் ஒரு ஆல்ரெடி ஒரு நினைப்பில் இருக்காங்க. இவர் வந்து சரி தமிழக மக்களுக்கு நீதி நியாயத்துக்கு சொல்லுமா? எடப்பாடியும் போய் பார்த்துட்டார். அங்கே எடப்பாடியும் அங்கே போய் நிற்கிறாரு. அப்போ தமிழக மக்களுக்கு இந்த இதில் இதில் ஒரு ஈர்ப்பாகி இதில் தான் ஓட்டு போடுவாங்கன்னா தமிழக மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்கள்? அதை சொல்லுவீங்களா? அதை பேசுவீங்களா? தமிழக மக்கள் அது இதுன்னு சொல்கிறீங்களா? எடப்பாடியும் சரண்டர். பன்னீர் அங்கே உள்ள ஆள் தான் கவர்னர் எப்பவும் இருக்கிறாரு. எடப்பாடியும் சரண்டர் ஆகிட்டார். பன்னீர் அங்கே உள்ள ஆள் தான். திமுகவும் இதுன்னு சொல்கிறீங்க. அப்போ தமிழக மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்? இந்த இது இஷ்யூவாக எடுத்தாங்கன்னா மனச்சாட்சியோடு பேசுங்கள். எல்லாரும் மனச்சாட்சியோடு பேசுங்கள். புரிஞ்சவங்க புரிஞ்சுடுங்க. நீதி நியாயம் யார்கிட்ட இருக்குங்கிறத புரிஞ்சுடுங்கன்னா இந்த இஷ்யூ வச்சு தான் மக்கள் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல வரல. இல்லை சார், இதை மட்டும் வச்சு சொல்லல. இப்போனா நீட் தேர்வு மசோதா, ஆன்லைன் ரம்மி இந்த மசோதாலாம் வந்து நிலுவையில் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான். சரி, ஆன்லைன் ரம்மி கவர்னர் கையெழுத்து போடலை, எடப்பாடி கையெழுத்து ஏன் போடலை? நீ இப்போ ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் பன்னீர்செல்வமும் கேட்கல? ஏன் நீங்கள் இப்போ நியாயமாக பேசுங்க. அதை அவங்க வந்து பாஜகவுடைய ஒரு இணக்கமான கூட்டணிகள். அப்போ யார் தான் பாஜக எதுக்காங்க? இல்லை, இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் வந்து இப்போது திமுக கூட்டணி தானே எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு முதல்வர் இந்த எதிர்ப்பு லிமிட்டட் எதிர்ப்பு போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. தெலுங்கானா இஷ்யூ வேறு, இங்கே இஷ்யூ வேறு. மேஜராக ஆப்போனன்ட் போட்ஸாக திமுக இல்லை, திமுகவுக்கு பாஜக இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி தான் போக முடியும். அதுதான் பொசிஷனிங். என்ன பண்ணுறாரு அண்ணாமலைங்கிறத நான் அப்போவே அண்ணாமலையை பற்றி தமிழிசை பொன்னாரோட நல்லா பண்ணுறாரு. மற்றபடி ஹைப்புக்கு நான் வந்து கேட்டது வாட் இஸ் த பொசிஷனிங், அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். நான் என்னோடய டேட்டா படி தான் நான் பேசுவேன். யார் வேணாலும் என் முன்னாடி உட்காரலாம். நான் வந்து அதை வாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து விளக்கமாக சொன்னீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.